सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वंदकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सहवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा वेद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸ்லோகம் நம்பர் 409 மங்களாச்சரணம் பார்த்துட்டு சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியஹம் துர்லபம் த்ரயமே வைதத் தேவானுக்ரஹ ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மஹாபுருஷ சம்ஷய 246 பேஜ் நம்பர் 246 409 प्रकृति विकृति शून्यं भावनातीत भावम् समर सम समानं मान संबंध दूरम् निगम वचन सिद्धिं नित्यमस्मत् प्रसिद्धम् हृदि कलयति विद्वान् ब्रह्मपूर्णं समाधौ चित्तमूलो विकल्पोयं चित्ताभावेन कश्चन अत चित्तं समाधेहि प्रत्यग्रूपो परात्मनि। इदे 407 पडिचोम् பிரத்யக்ரூபோ பராத்மனி கிமபி சததபோதம் கேவலானந்தரூபம் நிருபம மதி வேலம் நித்யமுக்தம் நிரீகம் நிரவதி ககனாபம் நிஷ்கலம் நிர்விகல்பம். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை எது பிரத்யக்ரூபமாக அல்லது என்னுடைய ஆத்ம சைத்தன்யமாக அதை ஹிருதி கலயதி வித்வான் பிரம்மபூர்ணம் சமாதோ. வித்வான்கள் யாத நிதித்தியாசனத்தை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஹிருதயத்தில் மீண்டும் மீண்டும் இதை எண்ணி பார்ப்பார்கள். மீண்டும் மீண்டும் இதை ரிகலெக்ட் பண்ணி கொண்டு இந்த தியானத்திலேயே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிரம்மனே பிரகிருதி விகிருதி சூன்யம் காரியகரணமற்றது அப்படிங்கிறத இந்த 409 ஆரம்பித்தோம். எதுக்கு இந்த ரெண்டு ஸ்லோகத்தை படித்தேன் அப்படின்னா என்ன ஆச்சாரியால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா மனுஷியானாம் பந்தம் மன ஏவ பந்த மோக்ஷ காரணம். மனசு தான் என்ன பண்ணுறது மனசு தான் சம்சாரத்திற்கும் சம்சாரத்திற்கு காரணம். அந்த சம்சாரம் எப்படி ஆரம்பத்தில் அக்ஞான விஷயமாக இருக்கிறது அக்ஞான பிரதானமாக இருக்கிறது அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சம்சயமாக இருக்கிறது
அதை தொடர்ந்து விபர்யமாக இருக்கிறது. மனசில் என்னெல்லாம் இந்த ஞானத்திற்கு என்ன இந்த அகம் பிரம்ம சைத்தன்யம் அகமேவ இதம் சர்வம் அப்படிங்கிற இந்த பிரம்மாத்ம பாவத்திற்கு சர்வாத்ம பாவம் என்னுடைய ஸ்வரூபம்தான் எல்லாமாகவும் இருக்கிறதுங்கிற தெரிஞ்சுக்கிற விஷயத்திற்கு உணரக்கூடிய விஷயத்திற்கு மூணு விதமான தடை அப்படின்னு சொல்லப்படுறது. என்னது ஆரம்பத்தில் அஜ்ஞானம், யாருன்னே தெரியாது இல்லையா, அதனால் ஐ ஆம் த சோ அண்ட் சோ அப்படின்னு உடம்பையும் மனசையும் பொருத்தி. அதுக்கப்புறம் என்ன, இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளாஸுக்குள்ளே வந்து இந்த கிளாஸை விசாரம் பண்ணி நீண்ட காலம், நிஜமாகவே நீண்ட காலம், இந்த நீ சுழினா இருக்குல்ல அதற்கும் மேலே மூணு நாலு சுழி போட்டுக்கலாம், நீண்ட காலம் கேட்டு விசாரம் பண்ண பிறகு என்ன ஆகிடுறது, இந்த அஜ்ஞானமானது நிவர்த்தி, எப்படி சம்சயங்கள் சகித நிவர்த்தி ஆகிறது, என்னெல்லாம் சந்தேகங்கள் முரண்பாடாக நமக்கு தெரிஞ்சு வச்சுட்டதுலேருந்து நமக்கு தவறாக புரிஞ்சுக்கிறதுனால எப்படியெல்லாம் நமக்கு சம்சயம் ஏற்படுறதோ எல்லாவற்றிலும் வேதத்தை வேதாந்தத்தில் மேல் இருக்கக்கூடிய பரிபூர்ண ஸ்ரத்தையுடன் இந்த சம்சய நிவர்த்தி நடக்கிறது. அப்புறம் கடைசியாக என்னது, இந்த மனசு வந்து ஒரு பயங்கரமான என்ன, ஒரு அற்புதமான ஒரு கரணம் இல்லையா, ஒரு சின்ன டூல் தானே, ஜடமான விஷயந்தானே, அது பல விஷயமாக பல ஜென்மாவாக பழக்கப்பட்டிருக்கிறது, அந்த பழக்க தோஷத்தில் அதே மாதிரி செஞ்சுட்டுருக்கிறது இல்லையா. அதே மாதிரி செஞ்சுட்டுருக்கிறதுனா என்ன, நான் சொல்கிறது சூக்ஷ்மமாக அதோடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது, அந்த எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கிறது இல்லையா. இங்கிலீஷில் அழகாக ஆங்கிலத்தில் ஓரியன்டேஷன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, எப்படிப்பட்ட கோணம், எந்த நோக்கம், எந்த கோணத்தில் நான் என்னை கருதுகிறேன் இல்லையா, அப்படிப்பட்ட விபர்யயா அல்லது விபரீத பாவனா சரியா. இப்போ இதை நீக்குவதற்கு ஸ்ரவணம் என்ன பண்ணுறது, அஜ்ஞானத்தை நீக்குகிறது. ஞான யோகத்தில் வரக்கூடிய ஸ்ரவணம் அஜ்ஞான நிவர்த்திகி, மனநம் சம்சய நிவர்த்திகி, விபர்ய நிதித்தியாசன, விபர்ய வந்து விபர்ய நிவர்த்தி வந்து நிதித்தியாசனத்தில் நடக்கிறது. அதனால் இந்த பயணத்தில் நம் மேற்கொண்டு விட்டோம், இந்த பயணத்தில் நம்ம கால் எடுத்து வச்சுட்டோமே ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன, இந்த மூணு பயிற்சியும் தொடர்ந்து நீண்ட காலம் பண்ணுறக்கூடிய நிலைமையில் இருக்கோம் சரியா. பயந்துக்க வேண்டாம், என்ன சலிச்சுக்க வேண்டாம் இல்லையா, இது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இந்த பயணத்தை பண்ணணும். இப்போ ஹிமாலயாவில் நீங்கள் போயிருக்கேள் அப்படின்னாக்க என்ன, ஹிமாலயாவில் போயிருக்கோன்னா சில பேர் என்ன பண்ணுவா, பயந்து போய் தூங்கி போயிடுவா இல்லையா. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவா, அந்த மலை, அந்த செடி, அந்த காற்று, அந்த வெளிச்சம், அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த தென்றல், அந்த அந்த மலையோடைய என்டையர் நேச்சர் சீனு, அந்த ஜலம் அங்கே ஓடுறது, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டே வருவா. என்னது அதுக்குள்ளே வந்துடுதா அப்படின்னு கேட்பா. அப்படி இந்த ஞான யோகமானது என்னை பற்றின அல்லது பகவான் பற்றின ரெண்டும் ஒன்று தான், அந்த அறிவை அடையிறதுக்கான பயணமாக அமையிறதே இல்லையா. இன்டலெக்சுவலாக இந்த அஜ்ஞான நிவர்த்திகி சம்சய நிவர்த்திகி விபர்ய நிவர்த்தி மூலியமாக இந்த என்டையர் பயணம் எனக்கு அமையிறதே, எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இதை பண்ணணும் இல்லையா. அதில் வந்து என்ன, இந்த டீவியேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, அதுவும் இந்த காலத்தில் சங்கரர் காலத்தில் இது ரொம்ப பகவான் பகவத்பாதால் காலத்தில் மேபி இது வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ நமக்கு ஏகப்பட்ட டீவியேஷன், நிறைய டைல்யூஷன் இருக்கிறது, நிறைய கன்ஃபியூசிங் இதெல்லாம் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் நம்ம பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிண்டு எனக்கு எது எது உண்மையோ அதை அந்த டைரக்ஷனில் என்ன எடுத்துட்டு போயிட்டே இரு ப்ளீஸ் ப்ளீஸ். டெய்லி பிரார்த்தனையில் இதை ஆட் பண்ணணும், எது சத்தியமோ அதை நோக்கி என்னை கூட்டிகிட்டு போ, எங்கேயும் எனக்கு அவ்வளோ சமத்து போகாது, நீ என்னை வந்து அங்கே இங்கே 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 போயிட போக விட்டுறாத, அதே விஷயத்தில் போயிட்டுரு. அப்போது அதனால் இங்கே பார்த்தேன்னா என்ன, இந்த பரம்பரா டீச்சிங் ஆனது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. இந்த பரம்பரா டீச்சிங் ஆனது, இந்த வழிமுறையானது நமக்கு கொடுக்கப்படலை இல்லை என்றால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிரமம் இல்லையா.
அதனால் இவ்வளோ பேர் நமக்கு மகான்கள் எல்லாம் இதை சொல்லியிருக்கார்கள். அதனால் அஜ்ஞான நிவர்த்திகி, சம்சய நிவர்த்திகி, விபர்ய நிவர்த்திகி, ஸ்ரவண மனன நிதித்தியாசனேன ஞான யோக விஷய விஷயத்வாரா என்ன இந்த மோக்ஷ புருஷார்த்தத்தை, இந்த லட்சியத்தை நம் ஆனந்தமாக சந்தோஷமாக கடந்து சென்று அந்த ஆனந்தம் அந்த சந்தோஷம் என்னுடைய ஸ்வரூபம்தான் உணர்றதுக்கான வழியில் நம் ஈடுபடுவோமாக. அதனால் இந்த மனசு எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, மனசை வெறுக்க வேண்டாம், அதை வந்து ஐயே இப்படி இருக்கேன்னு ஹர்ட்டு கில்ட்டு வேண்டாம், அதை சரியான முறையில் நம்ம அழகாக கூட்டிண்டு போகணும். வாப்பா வாப்பா குழந்தை எப்படி அப்படியே கூட்டிகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி அந்த மனசை வந்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அப்படியே ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போனோமே. ஆனால் நிதித்தியாசனம் எந்த டாபிக் நம்ம பேசின்னு இருக்கோமோ அந்த நிதித்தியாசனத்தில் என்ன செய்யணும், திருப்பி திருப்பி படிக்கணும், படித்த விஷயத்தை திருப்பி படிக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ப்ளஸ் டூ உங்களால் திரும்பி போய் படிக்க முடியுமோ? திரும்பி ப்ளஸ் டூ எல்லோரும் ஒரு ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும்னா ஐய அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மைண்ட் செட்டை நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, படித்ததே எதுக்கு திருப்பி படிக்கணும், என்ன பிரயோஜனம்னு கேட்போம். இங்கே வந்து இங்கே என்னது, இது நிதித்தியாசனம் என்ன, சிரவண மனனம் அடைந்த ஞானத்தை திருப்பி திருப்பி கேட்கறது மூலியமாக, திருப்பியும் கேட்கறது மூலியமாக, மீண்டும் ஒரு தடவை படிக்கிறது மூலியமாக, நிறைய அதை பற்றி எழுதுவது மூலியமாக, என்ன எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ சொல்லி கொடுக்கறது மூலியமாக, ஷேரிங் மூலியமாக இல்லையா, அந்த சத்சங்கத்தில் இதே விஷயமாக பேசுவது மூலியமாக, அப்புறம் என்னது பர்சனலாக உட்காந்துட்டு சமாதி முறையை எடுத்துக்கொண்டு இதை படிப்பது மூலியமாக இந்த நிதித்தியாசனமானது அமையிறது. அப்போ என்னாகிறது, நான் அப்படிங்கிற என்னுடைய மேலான ஸ்வரூபத்தை, நான் என்கிறது அகங்காரம் அல்லாமல் என்னுடைய மேலான ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற பிரம்மஸ்வரூபம் என்னுடைய லட்சணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது மூலியமாக என்ன, ஹிருதி கலயதி வித்வான் பிரம்ம பூர்ணம் சமாதோ, பிரம்ம பிரம்மஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபம் அகம் அப்படின்னு ஹிருதி கலயதி, கலயத்தின்னா தியானிப்பது, மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது, ரிகலெக்ஷன், அது மனசில் திரும்பி திரும்பி பண்ணுவது மூலியமாக இந்த நிதித்தியாசனமானது. போன கிளாஸில் பார்த்தோம் அந்த நிதித்தியாசனத்தில் என்ன, டோட்டலாக நமக்கு வந்து எல்லா விதமான விபரீத பாவனா நீங்கி இந்த விபர்யம்னு சொல்லப்பட்ட விஷயமும் நீங்குகிறது, புரியலா? அப்போது அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது திருப்பி 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 என்னுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார் இல்லையா. அது என்னது, பிரத்யேக ரூபகா, எங்கேயோ வெளியில் இல்லை, என்னுடைய ஸ்வரூபம் இங்கே ஆத்ம சைத்தன்யமாக சாட்சியாக என் மனசிலேயே அது பிரதிபலிக்கிறது இல்லையா. சதத போதம் நிருபம நித்ய நித்திய முக்தா, ரொம்ப முக்கியமான வார்த்தை பார்த்தோம் இல்லையா போன கிளாஸில், நித்திய முக்தா, இப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் உணர்ந்த பிறகு பந்தம் அப்படிங்கிறது எனக்கு அது வெறும்ன ஒரு நினைப்பு தான், அது தவறான கருத்து தான், உண்மையாலே நான் பந்தமே படவில்லை அப்படிங்கிறது புரியுது. அதனால் எது மோக்ஷம் எனக்கு அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி டோட்டலாக அதை வந்து கலர் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும், எனக்கு மோக்ஷம்னு தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் மோக்ஷம். அப்போ அந்த எனக்கு நான்கிறது என்னது என்னது என்னது, இது சச்சிதானந்த ஆத்மான்னு நான் உணர்ந்த பிறகு அப்படிப்பட்ட ஆத்மாருக்கு எதுக்கு மோட்சம் தேவையில்லை இல்லையா. அதனால் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நித்திய முக்தா, அப்படிப்பட்ட என்னுடைய ஸ்வரூபம் நிர்விகல்பம். 408 நிர்விகல்பம் பார்த்தோம், நிர்விகல்பம் அப்படின்னா எந்த விதமான ஆரோபிதமற்ற இல்லையா, ஆரோபிதம் எது எது நாமரூபம் அப்படின்னு சொல்லப்படுறதோ இந்த உலகம் அது பிரம்மத்திற்கு அல்லது எனக்கு வேறான விஷயம் கிடையாது, அது எல்லாமே என்னுடைய தோற்றம் மட்டுமே. அதனால் பிரபஞ்சம் அப்படின்னு கூறுவது ஸ்வதந்திர சத்தா, சுயமான இருப்பு கிடையாது. அதனால் நிர்விகல்பம் ஆல்சோ மீன்ஸ் பிரபஞ்ச ரஹிதா, அப்படி சொல்லிட்டு என்னான் பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டவன், பிரகிருதி விருக்கிருதி சூன்யா, எனக்கு ஒரு காரியம் கிடையாது, எனக்கு ஒரு காரணம் கிடையாது, என்னிடத்துலேருந்து ஏற்பட்ட காரியமும் கிடையாது இல்லையா, நான் நிர்குண சைத்தன்யம்.
அது எப்படி இருக்கும், எப்படி எப்படி அதை சிந்திக்கிறது, எப்படி யோசிக்கிறது அப்படின்னா பாவனாதீத பாவம். இந்த இது ஒரு சிந்தனைன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஒரு எண்ணம்னு இருந்ததுன்னா, அந்த எண்ணத்திற்கு ஒரு பொருள் இருக்கும், விஷயம் இருக்கும். ஆனால் பிரம்மன் எப்படி வெளியில் இந்திரியங்களுக்கு ஒரு பொருளாக, சப்தமாகவோ ஸ்பரிஷமாகவோ ரூபமாகவோ ரசமாகவோ கந்தமாகவோ அப்படிப்பட்ட ஒரு வஸ்து கிடையாது. அது பாவனாதீத அபாவம், அச்சிந்திய ஸ்வரூபம். அது ஒரு பொருளாக எண்ண முடியாது. ஏன்னா எதை கொண்டு சிந்தனைகள் ஆனது எல்லாம் தெரியப்படுகிறதோ தெரிஞ்சிக்கப்படுகிறதோ, எதனால் இந்த மனசு அந்த இந்திரியங்கள் எதனால் அது சேத்தனமாக இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த சைத்தன்யம் அகம். அதனால் அதுக்கப்புறம் என்னது, சமரச சமானம் இல்லையா. சமரசா, சமரசஹானா எப்படி பிரிச்சுக்கணும், இதை சமரச மசா சமரச மசாமானம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அது எப்படி பிரிச்சுக்கணும், சமரசா அசமானம் அப்படி பிரிச்சுக்கணும். சமரச அசமானம், எது சமரசம், எது சச்சித் ஸ்வரூபமோ, ஒரே சமமாக இருக்கிறதோ, எல்லா காலத்திலையும் எந்த தேசத்தினாலையும் எந்த காலத்தினாலையும் எந்த வஸ்துவினாலும் அது மாறாமல் அது பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபா இல்லையா. சச்சிதானந்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, சமம் இல்லையா. ஏன்னா எந்த காலத்தினாலையும் தேசத்தினாலையும் அதர் மாறுறதுக்கோ பாதிக்கப்படுறதுக்கோ அதற்கு அதனால் முடியாது, எது பாதிக்கப்படாதோ அப்படி சரியா. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோம், எல்லா காலமும் எல்லா தேசமும் சச்சிதானந்த ஸ்வரூபமே இல்லையா. அப்போது அந்த நகை அந்த நெக்லஸ் ஆனது பிச்சு பிச்சு போட்டோன்னா யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்லஸை யாராவது பிச்சு பிச்சு போடுவாளா, அப்போது நெக்லஸை பிச்சு பிச்சு போட்டு அப்படி பண்ணோன்னா தங்கம் எந்த விதத்துலையாவது பாதிக்குமா, தங்கம் தங்கமாகவே இருக்கும். தங்கொண்டினி தங்கொண்டானி அப்படி சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், தங்கம் தங்கமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரியா. அப்புறம் அசமானம், அசமானம்னா அதற்கு ஒப்பிடுறதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் கிடையாது, அசமானம் இல்லையா. வால்யூம் வெரி ஃபீபிள். இந்த ஃபேனை குறைங்க ப்ளீஸ். இதுக்கு மேலே மைக்கு கிட்டக்க கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம். மான சம்பந்த தூரம், அப்புறம் என்னது, இந்த அகம் என்னுடைய ஸ்வரூபமானது எப்படி இந்திரிய அகோச்சரமோ, இந்திரியங்களினால் அது ஒரு பொருளாக உணர முடியாதோ தெரிந்து கொள்ள முடியாதோ, மான சம்பந்த தூரம். அப்போனா என்ன அர்த்தம், அது எந்த பிரமாணத்தினால், அதே விஷயம் அஞ்சு ஞானேந்திரியம் இருக்கு இல்லையா, இந்த பிரமாணத்தினால் அது ஒரு பொருளாக அதை தெரிஞ்சு கொள்ள முடியாது. பிரமாணத்துடைய விஷயமாக இந்த பிரமாணம் அதை என்னை காட்டி கூட்டிடும், இந்த பிரமாணம் அதற்கு என்ன எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது. அப்பிரமேயம் அப்படின்னா இது சப்த பிரமாணத்தினாலையும் இதை என்ன இதை எப்படி சொல்கிறாருங்க, சப்த பிரமாணத்தினால் மட்டுமே தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், சப்த பிரமாணத்துடைய ஒரு பொருளாக ஆயிடுறது. எது சப்த பிரமாணம், நிகம வச்சன சித்திம், எது வேதாந்த சாஸ்திர வாக்கியமோ, இந்த விவேக சூடாமணி வேதாந்த சாஸ்திர வாக்கியம் முக்கியமாக ஒன்று, வேதாந்த குரு சாஸ்திர வாக்கியம். அந்த வாக்கியத்தில் இதை கேட்கறது மூலியமாக இல்லையா, அந்த சப்தத்துடைய அர்த்தம் எனக்கு ஏற்படுவதனால சரியான அந்த கர்ணத்தில் பக்குவப்பட்ட அந்த கர்ணத்தில் இது வால்யூம் இஸ் எக்ஸலண்ட் ஓகே. சரியான அந்த கர்ணத்தில் பக்குவப்பட்ட அந்த கர்ணத்தில் இந்த சப்த அர்த்தமானது புரிவதனால ஏற்படுவதனால ஆல்ரெடி என்னெல்லாம் தவறான எண்ணம் கருத்துகள் வைத்திருந்தோமோ அதையெல்லாம் முழுமையாக நீக்கிவிட்டு இல்லையா, எது இருக்கிறதோ நான் இருக்கேன், அந்த நான்தோடைய லட்சியார்த்தம் தெல்ல தெளிவாக சப்தங்களுடைய வேதாந்த சப்தங்களுடைய அர்த்தங்கள்னால தெரியப்படுகிறது. அதனால் சாதாரண பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் ஐந்து ஞானேந்திரியங்கள் மூலியமாக இதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால்
வேதாந்த சப்த வாக்கியத்தினால மட்டுமே தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் இந்த ஆத்ம ஞானத்திற்கு வேதாந்த சப்ஜெக்டை மட்டுமே தான் திருப்பி திருப்பி கேட்கணும். வேதாந்த சப்ஜெக்டை மட்டுமே திருப்பி திருப்பி கேட்கணும், அதையே மனசில் திருப்பி திருப்பி கொண்டு வரணும். சரியா? ஏன்னா இது புரிஞ்சுக்கிறதுனால இருக்கிறது. அப்போ என்ன காட்டி கொடுக்கக்கூடிய கண்ணாடி எது? வேதாந்த குரு வாக்கிய கிளாஸு சப்ஜெக்டு விவேக சூடாமணி, அப்போ பிரஸ்தானத்ரயம் இல்லையா? ஏன் விவேக சூடாமணி சொல்கிறேல் பிரஸ்தானத்ரயம் தானேன்னு கேட்டேன்னா, பிரஸ்தானத்ரயத்தை சார்ந்து அதை அதே விஷயத்தை இங்கே ஒரு ஒரு நல்ல கேப்சியூல் ஃபார்மில் நமக்கு ஆச்சாரியால் அதையே கொடுக்கறதுனால இதையும் சொல்கிறோம். நித்ய அஸ்மத் பிரசித்தம். நித்தியம் அஸ்மத் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நான் இது எப்படி எங்கே இருக்கிறது? இதை வந்து ஒரு பொருளாக பார்க்க முடியாது, சப்தத்தினால தான் தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் எல்லா எந்த இந்திரியத்தினாலும் இதுக்கு ஒப்பிட முடியாது, ஆனால் இது எல்லா இடத்துலையும் சமமாக இருக்குது. இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று, ஒன்றுத்துக்கு ஒன்று, ஒன்றுத்துக்கு ஒன்று இப்படி இப்படி இருந்ததுன்னா இது இது எப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுனா, அஸ்மத் பிரசித்தம். பிரசித்தம் அப்படின்னா எது எவிடென்ட்டோ, எது செல்ஃப் எவிடென்ட்டோ, எப்படி அஸ்மத் பிரசித்தம், நான் 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 எதை கூறப்படுகிறதோ. கர்ப்பத்தில் இருக்கும்போது என்னது அது, என்ன ஃபார்ம் அது? அது பீஜம், விந்து அப்படி சொல்லுவோம் இல்லையா? தரித்தாச்சு, எப்படி ஒரு சின்ன டாட்டு தான் தெரியும் நமக்கு ஸ்கேனில். அதுக்கப்புறம் என்னது? கொஞ்சம் குழந்தை சொல்லுவோம், பிறந்த உடனே அது குழந்தை. அதுக்கப்புறம் என்னது? பாலகன், சின்ன பையன். அப்புறம் யுவா, அப்புறம் பர்சன் என்ன, அதுக்கப்புறம் தாத்தா, ஓல்டேஜு இல்லையா? அப்புறம் இவரே அப்பா, இவரே பையன், இவரே அண்ணா, இவரே தம்பி. இப்படி நான் நான் ஆனால் இது எல்லாம் இருந்தால் கூட அந்த நான்கிறது வந்து 90 வயசு தாத்தா சொல்லுவார், நான் அந்த காலத்தில் எனக்கு இப்போ 12 வயசு, பாலக்கனாக இருக்கும்போதும் நான், ஒரு மனுஷனாக ஒரு பெரிய ஆளாகும்போதும் நான், வயசான தாத்தாவும் நான். அப்போது பால்யா திஷ்வபி ஜாகிரதா திஷுதா சர்வாஸ் அவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாஸ்வனு வர்த்தமான அகமித்யந்த ஸ்புரந்தம் சதா. அப்போது பால்யாதி அபி பாலகா, சின்ன சின்ன வயசில் என்ன பையனாக, என்ன பெரிய யுவனாக, எல்லாவற்றிலையும் நான் நான் நான்னு உடம்பு மாறலாம், வயசாகலாம், என்ன எனக்கு வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப் மாறிண்டே இருக்கலாம், ஆனால் நான்கிறது வந்து எப்போவுமே நானாக மாறாமல் இருக்கக்கூடியது. புரியறதா? அதனால் நித்தியம் எல்லா காலத்திலையும் எது நான் அப்படின்னு மாறாமல் இருக்கிறதோ, பிரசித்தம் நான்கிறதுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டாம், எதினாலையும் தெரிஞ்சிக்க வேண்டாம், பிரசித்தம் செல்ஃப் எவிடென்ட். அப்படிப்பட்ட விஷயம் அந்த நான் என்னது? சமரசா அசமானம் நிருபமஹா, அப்படிப்பட்ட என்னை கலயதி ஹிருதி, கலயதி ஹிருதி வித்வான் பிரம்மபூர்ணம் சமாதோ. சமாதியில் இதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிப்பார். இதையே வந்து என்ன, ஹிருதி கலயதி வித்வான், திருப்பி திருப்பி இதை எண்ணிப்பார் அப்படிங்கிறத வந்து 409 சொன்னார். முடித்தோம், அதை கடைசியில் 2 விட்டுட்டோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு இதை பார்த்தோம். இப்போ 410 போகலாம். அஜரமமரம் அஜரமமரம் அசத் அசாபாசவஸ்துஸ்வரூபம் சாபாசவஸ்து ஸ்திதிமிதி சலிலராசிம் ப்ரக்யமாக்யா விஹீனம் ஸ்திதி ஸ்திமித சலிலராசி ப்ரக்யமாக்யா விஹீனம் ஷமித குண விகாரம் சாஸ்வதம் சாந்தமேகம் ஹிருதி கலயதி வித்வான் பிரம்மபூர்ணம் சமாதோ. அப்போது
ஹிருதி கலயதி வித்வான் பிரம்மபூர்ணம் சமாதோ. இல்லையா, சமாதி முறையில் நான் பிரம்மன் அப்படிங்கிற என்ன விஷயத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிப்பார். எப்படி, எப்படிப்பட்டவன் நான்? அஜரம். அஜரம் அப்படின்னா ஜராரஹிதம். இல்லையா, ஜராரஹிதம். ஜரானா என்ன? நமக்கு பெரிய கவலையே வயோதிகம்தான். எப்படி இருக்குமோ, என்ன பண்ணுவோமோ, இல்லையா, வயசாத காலத்தில் என்ன, யார் என்ன பார்த்துப்பாளோ, யார் என்ன சொல்லுவாளோ, என்ன பண்ணுவாளோ அப்படிங்கிற விஷயம். இல்லையா, அஜரம் ஜராரஹிதம். என்ன, நான் எப்படிப்பட்டவன்? ஜராற்றவன். எனக்கு ஏது ஜரா? இல்லையா. அப்புறம் என்னது, அதை விட முக்கியம், அமரம். இல்லையா, முதல் வரியில் அமரம். அமரம்னா என்ன? மரண ரஹிதம். ந ஜாயதே ந மிரியதே. ந ஜாயதே ந மிரியதே. இல்லையா, எனக்கு ஏது மரணம்? மரணம் ரஹிதா. இல்லையா. அப்புறம் என்னது இங்க? அஸ்தாபாச வஸ்து. அங்கே அஸ்தாபாசன்னு படிக்கணும். அஜர அமர அஸ்தாபாச ஸ்வரூபம். அஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்தா அப்படின்னாக்க அஸ்தமனம். அஸ்தா சொல்கிறோம் இல்லையா, அஸ்தமனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்தமனம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அஸ்தமனம்னா சூரியனானது, அந்த வெளிச்ச கிரகங்கள் சூரியமானது மறைவதற்கு அல்லது இல்லாமல் போகுவது, அப்படி அந்த அர்த்தத்தில் அஸ்தம்னு சொல்கிறோம். இங்கே அஸ்த ஆபாச வஸ்து ஸ்வரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன எதெல்லாம் அஸ்த ஆபாச வஸ்து, ஆபாச வஸ்து அஸ்த ஸ்வரூபம் அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கே எது ஆபாச ஸ்வரூபம், எது என்ன? மாயா ஆவரண விக்ஷேபசக்தினால் ஏக பிரம்ம வஸ்து நிர்குண வஸ்து பலதாக சகுணமாக சர்வ பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறதோ அது எப்படி? அது ஆபாச ஸ்வரூபம். ஆபாசம்னா இருப்பது போல் இருக்கிறது, உண்மையிலேயே இல்லாதது. இல்லையா, மித்யா இது அர்த்தா. இல்லையா, வெறும் தோற்றத்திற்கு இருக்கிறது, உண்மையிலேயே அது இல்லை. புரியறதா? அது ஆபாசா வஸ்து, ஆபாச ஸ்வரூபா. அப்படிப்பட்ட ரஹிதா அஸ்தஹா அப்படின்னா இல்லாதது. பிரபஞ்ச ரஹித வஸ்து, எது பிரபஞ்சம் அப்படிங்கிறது, பிரபஞ்சம்னு இல்லாத அல்லது பிரபஞ்சத்துடைய வஸ்து. பிரபஞ்சத்துடைய வஸ்துன்னு சொன்னால் பிரபஞ்சம் ஒன்று இருக்குங்கிற மாதிரி அர்த்தமும் ஏற்படுகிறது. அதனால் இங்கே என்ன ஒன்று கேர்ஃபுல்லாக என்ன சொல்கிறாருன்னா, வஸ்து ஆபாச ஸ்வரூபங்கிறதுனால என்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது? பிரபஞ்சம்னு ஒன்று தனியாக கிடையாது, எல்லாமே நான் தான். அதனால் பிரபஞ்ச ரஹித ஸ்வரூபா அல்லது மித்யா பிரபஞ்ச சத்திய வஸ்து அகம் அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் அதோடைய ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஸ்திமித சலீல ராஷிம் பிரக்யம். சலீல ராஷிம் அப்படின்னா பெரிய வாட்டர், சலீலம்னா ஜலம், ஜலத்துடைய ரிசர்வாயர் இல்லையா. ராஷிஹி, ராஷிஹி அப்படின்னா பெரிய ஜலத்துடைய சமூகம். எது ஜல சமூகம்? ரிசர்வாயர்னு சொல்லப்படுறது. ஸ்திமிதம், ஸ்திமிதம் அப்படின்னா எப்படிப்பட்டது? சாந்தமாக இருக்கிறது. இந்த ஜலத்திலேயே எப்படி உதாரணம் கொடுக்குறான்னா, நீங்கள் இந்த இமாலயா பக்கம் போனேன்னா அங்கே வந்து டேரி டேம் வரும். அந்த டேரி டேம் மேலேந்து பார்க்கும்போது அது பச்சை கலராக இருக்கும், அழகாக. என்ன அது வந்து, ஜலமா இல்லை ஃப்ளோரிங்கா? கல்லே வந்து அப்படி இருக்கா இல்லையா? அப்படி சில டைம் டக்குன்னு தோணும். அப்புறம் கொஞ்சம் வெளிச்சத்தில் அப்படி பார்த்தோன்னா அது அப்படியே ஜலமாக பளிச்சு பளிச்சுன்னு தெரியும். அப்படி எதுக்கு அதை சொல்கிறதுன்னா, கொஞ்சம் கூட அந்த ரிப்பிள்னு சொல்லுவோம், அந்த கொஞ்சம் கூட அங்கே ஒரு சஞ்சலமோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் அப்படியே சாந்தமாக அலை இல்லாமல் என்ன எந்த விதமான அச்சலமாக அதை வந்து சாந்தி கூட ஒப்பிடுறார். அப்படிப்பட்ட சாந்த ஸ்வரூபம் பிரம்மத்தை எப்படி ஒப்பிடுறார்? பிரக்யம் அப்படின்னா என்ன? அது போல, சலீல ராசி போல, ஸ்திதிம் சலீல ராசி அப்ஜெக்டிவ், அது சாந்தமாக அலை ஓய்வது அப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட சாந்தமான ஸ்திதிம் அப்படி சாந்தி ஸ்வரூபா அல்லது
பிரம்மன் எப்படி சலில ராசி ஸ்திதி பரமசாந்தி அதீத அத்தியந்த சாந்தி அப்படி சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னுடையது. மனசு அகங்காரம் எப்படி இருக்கிறது? சஞ்சலமோ சஞ்சலம் இல்லையா, அப்படி இங்கே ஒப்பிடுறார். அப்புறம் என்னது? ஆக்யா விஹீனம். ஆக்யா அப்படின்னா நாமம். நாமம்னா என்ன? எல்லா விதமான நேம்ஸ், நேம் அண்ட் ஃபார்ம்னு வச்சுக்கணும். இங்கே நாமரூப, நாமரூப விஹீனம், நாமரூப விஹீனம், முக்கியமாக நாம விஹீனம். என்னது? ஓம்காரம். ஓம் இது பிரம்ம, சர்வம் ஓம்காரமேவ அப்படிங்கிறது சொல்கிறது மாண்டூக்கிய உபநிஷத்து. என்ன சொல்கிறது? ஓம்காரம் என்ன? எல்லா விதமான சகுன நிர்குணத்தோடைய என்ன ஒரு சிம்பலாக இருக்கிறது ஓம்காரம். அப்போனா என்ன அர்த்தம்? எல்லா சகுணம் நிர்குணங்கிற என்ன அந்த பேதமற்ற எல்லாம் ஒரே நிர்குணஸ்வரூபம்தான். அப்போது ஓம்காரம் எதை குறிக்கிறது? அகார உகாரா மகாரா தோற்றத்திற்கு அதோடைய அதிஷ்டானம் சத்தியம் என்னது? இந்த அகாரா உகாரா எல்லாம் நாம ரஹித அமாத்திரஹா இல்லையா. மாண்டூக்கிய உபநிஷத்தில் அமாத்திரஹா எது எது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக அதிஷ்டானமாக எல்லா எதிலிருந்துலேருந்து ஆ ஊ மா என்று தோன்றுகிறதோ அப்படி அதிலேயே ஒடுங்குகிறதோ அப்படிப்பட்ட நாமரஹிதம். எதற்கு? அசப்தம்னு சொல்கிறது இல்லையா, அது ஒரு கான்டெக்ட்டில் சொல்கிறது. இங்கே ஆக்யாவிஹீனம் அப்படின்னா சர்வநாமரஹிதம் இல்லையா, எந்த எதற்கும் ஒரு பெயரோ இதுவோ அதற்கு கிடையாது இல்லையா. எந்த நாமத்தையும் குறிப்பிடாது அல்லது எந்த ஒரு நாமத்திற்கும் உட்பட்டதல்ல அப்படி சொல்லப்படுறது. ஏன்னா நாமம், நாமம் பெயர்னு சொல்லிட்டா அதுவும் ஒரு ஆட்ரிபியூட் ஆகிடுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிடுறது. பிரம்ம நிர்குணம்னு சொல்லிட்டா நாமரஹிதம் இல்லையா, நாமமும் லிமிட்டேஷனை குறிப்பிடுறது, அதனால் நாமரஹிதம். அப்புறம் என்னது? ஷமித குணவிகார. ஷமித குணவிகார, ஷமித குணவிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகம் பிரம்ம ஆத்ம சைத்தன்யம். குண குணா அப்படின்னா த்ரிகுணம், த்ரிகுணம் எல்லா விதமான த்ரிகுணம்னா நமக்கு தெரியும் இல்லையா, சத்துவ ரஜஸ் தமஸ். அகம் குணாதீதா 14வது அத்தியாயத்தில் அதை படிச்சுட்டு இருக்கோம். பிரம்மன் எப்படிப்பட்டது? எல்லா குணத்திலிருந்து விடுபட்டது, எல்லா குணங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது இல்லையா. அப்போது எல்லா குணத்திலேருந்தும் எல்லா குணமும் ஒடுங்குகிற அதிஷ்டானம், எல்லா குணவிகாரங்களுக்கு சாட்சியாக அதிஷ்டானமாக ஷமித குணவிகாரம். ஷமிதம் அப்படின்னா எல்லா விதமான குணமானது எங்கே ஒடுங்குகிறதோ அப்படி. குண விகாரம், விகாரம்னா எல்லா விதமான சத்துவ ரஜஸ்தமசோடைய அந்த மாற்றங்கள் எப்படி இண்டிவிஜுவல் லெவலில் எப்படி இருக்கிறது? சாந்த விருத்தி. விருத்தி அப்படின்னா எண்ணங்கள், சாந்தமான எண்ணங்கள் வந்து சத்துவத்தை குறிக்கிறது. கோர விருத்தி, கோர விருத்தி அப்படின்னா எல்லா கிரியையை உந்து பண்ணுறக்கூடிய ரஜோகுணத்துடைய விஷயமாக. மூட விருத்தி அப்படின்னா எது மோகத்தையும் பிரமாதத்தையும் குறிப்பிடுறதோ அது மூட விருத்தி. அப்போ இந்த திரிகுணம் மனசானது இந்த மூணு எண்ணங்கள் ஒரு மாதிரி வந்துட்டே இருக்கும், ஒன் ஆஃப் தி த்ரீ இல்லையா, அப்படிப்பட்ட விஷயமாக. ஆனால் பிரம்மன் எப்படிப்பட்டது? இந்த மூணு குணங்கள்லேருந்து விடுபட்டது. நான் இந்த நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது மனசு உடம்ப கூட ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன அகங்காரத்து கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கப்படுறது. ஆனால் நான் குணாதீத நிர்குணஸ்வரூபா. அப்புறம் எப்படி? அதனால் எப்படி? சாஸ்வதம். எது சாஸ்வதம்? சாஸ்வதம்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவோம் இல்லையா. சாஸ்வதம், சாஸ்வதம் அப்படின்னா நித்தியம், தேசத்திற்கும் காலத்திற்கும் உட்படாத, எது காலத்திற்கும் சத்தியமாக இருக்கிறதோ அது சாஸ்வதம். அப்புறம் சாந்தம், ஏகம், ச ஆத்மா ச விக்னேயா சாந்தம் சிவம் அத்வைதம். அந்த மாண்டூக்கிய உபநிஷத்தில் வரக்கூடிய அந்த மந்திரத்தை வச்சுட்டு இங்கே சொல்லப்படுறது சாந்தம் ஏகம் இரண்டற்றது அத்வைத ஸ்வரூபம். இதெல்லாம் யாரை பற்றி சொல்கிறது? என்னை பற்றி சொல்கிறது, என்னுடைய மகிமை.
நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீள், எங்களை பற்றி சொல்லுங்கோளே அப்படின்னு கேட்டால் நம்ம பெருசாக ஒரு லிஸ்ட்டு சொல்லுவோம். நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கே பண்ணிட்டுருக்கேன், அதை பண்ணிட்டுருக்கேன் இல்லையா. இங்கே உபநிஷத்து என்ன பண்ணுறது, விவேக சூடாமணி என்ன பண்ணுறதுன்னா என்னை பற்றி சொல்கிறது. நீ தான் சாஸ்வதம், நீ தான் சாந்தஸ்வரூபம், அத்வைத்தம் நீ இல்லையா, சர்வநாமரகிதம், சர்வகுணரகிதம் இல்லையா, பிரபஞ்சரகிதம். இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன, என்னுடைய லிமிட்டேஷனை வெளிப்படுத்துறதாகவோ, நான் லிமிட்டட், ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட், ஐ எம் த ஸ்மாலுன்னு எதெல்லாம் வச்சு நமக்கு இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு இருக்குது, உன்னது கிடையாது, எல்லாம் அகங்காரத்துடையது அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை ஹிருதி கலயதி வித்வான், வித்வான்கள், நிதித்தியாசகர்கள், சமாதி அபியாசம் பண்ணுறக்கூடியவர்கள், பிரம்ம பூர்ணம் அகமிதி, நான் அந்த பூரண பிரம்மஸ்வரூபம் என்கிற விஷயத்தை சமாதியில் மீண்டும் மீண்டும் ஹிருதி கலயதி, மீண்டும் மீண்டும் அதை எண்ணி பார்ப்பார்கள், அதை திருப்பி திருப்பி ரிகலெக்ட் பண்ணக்கூடியவர்கள். 411 சமாஹிதாந்தஹ் கரணம் ஸ்வரூபே, கரணம் ஸ்வரூ விலோகயாத்மானமகண்ட வைபவம் விச்சிந்தி பந்தம் பவகந்த கந்திதம் யத்னேன பும்ஸ்வம் சபலீகுருஷ்வ. அப்போது திருப்பி திருப்பி ட்வெல்லிங், இதே விஷயத்தை சிந்தித்து, இதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கக்கூடிய அபியாசமானது நிதித்தியாசமாக அமையிறது. அதை எப்படி சொல்கிறாருங்க, என்ன ஸ்வரூபம் விலோகயன், விலோகயன், மீண்டும் மீண்டும் இதை எண்ணிப்பார், இதை சிந்தித்து பார் இல்லையா, இதே வேலையாக இரு இல்லையா. அப்போது பிரம்மாபியாசம்னு சொல்லப்பட்டுறது இங்கே, சமாதி அபியாசம் சர்வாத்ம பாவகா. அப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸர் எதனிடத்தில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, எதனால் இந்த அனுபவம் ஏற்படுறது, இதற்கு சத்தியம் என்ன, எது மித்யா அப்படிங்கிற விசாரம் தொடர்ந்து நம்ம பண்ணுறது மூலியமாக இல்லையா. அப்போது நான் அப்படிங்கிற ஸ்வரூபம் சச்சிதானந்த அப்படின்னாக்க எங்கு சச்சிதானந்தம் இல்லை இல்லையா. அப்போது எல்லாமாகவும் எல்லா இடத்துலையும் நான் தான், என்னுடைய ஸ்வரூபம் தான், நானே தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயம் ஸ்வரூபம் விலோக என்ன. அதனால் அகண்ட வைபவம், அப்போ எதை பார்த்தாலும் எப்படி காக்கை சிறுகினிலே நந்தலாலா கண்ணிலம் தோன்றதே நன்னலாலா இல்லையா. அப்படி சொன்ன மாதிரி காக்கை சிறுகினிலே நான் அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா. அந்த நந்தலாலா ஈஸ்வர ஸ்வரூபம் சர்வாத்ம பாவகா அப்படின்னா வைபவம் எல்லாமே என்னுடைய ஸ்வரூபம்தான் அப்படின்னு என்னுடைய குளோரி, மையேவ சகலம் ஜாத்தம், மை சர்வம் பிரதிஷ்டிதம், மையேவ லயம் யாதி, தது பிரம்ம அத்வயம் அகமஸ்மி. அப்போ இந்த சிருஷ்டி, ஸ்திதி, லயம் இதெல்லாம் என்னது, என்னுடைய வைபவம். இப்போ இந்த நான் என்னுடைய அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு நன்னா தெரியும் இல்லையா. சமாஹிதஸ்ய அந்தகரணம், இதை எங்கே இந்த விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணணும், எங்கே இதை எண்ணி பார்க்கணும் மீண்டும் மீண்டும் அப்படின்னாக்க, இதை எங்கே எண்ணி பார்க்கணும்னா சமாஹிதஸ்ய அந்தகரணம் இல்லையா. சுத்தமான சாந்தமான அந்தகரண அளவில் எது சாந்தமாக அல்லது பக்குவப்பட்ட சமாதியில் ஈடுபடக்கூடிய தகுதி பெற்ற சமாஹிதம், அப்படிப்பட்ட மனதில் அந்தகரணஸ்ய, இந்த அந்தகரணத்தில் சமாதவ் வர்த்தமான, எந்த மனசு வந்து எந்த ஒரு சப்ஜெக்டில் அப்சார்வ் ஆகி அதிலேயே லயித்திருக்கிறது அப்படின்னா, இப்போ ஸ்வரூப அந்த வேதாந்த வாக்கியங்களில் லயித்திருக்கிறது இல்லையா, அது சமாஹிதஸ்ய அந்தகரணம். அப்படிப்பட்ட அந்தகரணத்தில் ஸ்வரூப விலோகயன், அகண்ட ஸ்வரூபம் இல்லையா, பிளவற்ற இல்லையா, எல்லாம் அகண்டம் நிர்விகல்பக, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்று முன் முழுமையாக இந்த விஷயத்தை திருப்பி எண்ணிப்பார். அதனால் என்ன ஆயிடுறது, என்ன ஆயிடுறது, இதனால் பந்த விச்சிந்தி வச்சிந்தி வச்சிந்திரா வச்சிந்தி அப்படின்னு தெலுங்குல சொல்லுவா. இங்கே என்னது
அது இது விச்சிந்தி விச்சிந்தி அப்படின்னா அதை தகர்த்து எரிந்து விடு, தகுத்து எரிதல், வெட்டி எரிதல், அடியோட சாய்க்கிறது, இப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வருதுங்க. எது பந்த விச்சிந்திஹி, எது விபரீத பாவனாவாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறதோ, எதை வந்து அகங்காரம் நான் என்று கருதப்படக்கூடிய அகங்காரம் நீ நீ அப்படிங்கிற அந்த விபரீத பாவனா எண்ணத்தை, அது அது பந்த பந்தத்தை சம்சாரத்தை எது புஷ்டி பண்ணுகிறதோ அந்த பந்தம் விச்சிந்தி முழுமையாக எடுத்து விடு இல்லையா. அப்போ என்னுடைய ஸ்வரூபம் இப்படிங்கிறத திருப்பி திருப்பி எண்ணி பார்ப்பது மூலியமாக சப்கான்ஷியஸ் அன்றத்த நாணங்களில் போய் நான் என்கிற விஷயத்திற்கு சரியான எந்த வேதாந்த விசாரம் பண்ணப்பட்டு குரு உபதேசம் கிடைக்கப்பட்டு அந்த அறிவை அடைந்தோமோ அதுவாக போய் அந்த சுபவாசனாக போய் அமைந்து விடும். அப்போ அகங்காரம் சிதாபாச சகித அனாத்மா பிரதிபிம்ப சைத்தன்ய அனாத்மா, அது நான் இல்லை, நான் பிம்ப சைத்தன்ய ஸ்வரூபம். அப்படி முழுமையாக என்னுடைய ஸ்வரூபத்தை நான் கிளைம் பண்ணுவது மூலியமாக, அதையே ஓனப் பண்ணுவது மூலியமாக என்ன பவ சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறோம் முழுமையாக. ஜீவன் முக்தி பிராப்திஹி பவகந்த கந்திதம். எப்படி சொல்கிறார் பவ சம்சாரத்தை, எப்படிப்பட்ட பந்தம் பவகந்த கந்திதம். அப்படி போகும்போது நல்லா ஞாபகம் இருக்குது, சில நேரத்தில் ட்ரெயின் வரும், ஒரு ஏரியா கிராஸ் பண்ணும்போது டேய் வந்துருத்துரா பிரேசின் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவான், கண்ணை மூடிண்டே சொல்லுவார். ஏன்னா ஒரு 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 பெரிய நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு கப்பு அங்கேருந்து வரும், ஒரு நல்ல என்ன ஃபவுல் ஸ்மெல் அங்கேருந்து வரும் இல்லையா, அதை வச்சு சொல்லுவோம். அப்படி இங்கே வந்து சம்சாரம் வந்து ஒரு துர்நாற்றம் போல் ஒப்பிடுறார். எப்படிப்பட்ட துர்நாற்றம், எது என்னை உட்படுத்துகிறதோ சரீரத்திற்கும் மனசுக்கும் பிரபஞ்சத்திற்கும் எல்லா விஷயமான ஜகத்து விஷயத்தில் சம்சாரத்தில் உட்பட்டவனாக என்னை எது செய்ய வைக்கிறதோ அந்த அகங்காரம் நான் என்று கருதுகிற அந்த தவறான எண்ணம் பவகந்த கந்திதம், ஒரு துர்நாற்றம் போல. அதை என்ன பண்ணணும், எத்தனேன நன்கு முயற்சி செய்து பாடுபட்டு ஆழமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கை முழுக்க இதற்கு கமிட்டடாக எஃபர்ட் போட்டு நான் இந்த அகங்காரம் என்கிற நோஷன் உண்மையாலாவது இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படிப்பட்டது, வெறும்ன நோஷன், வெறும்ன ஒரு எண்ணம், தவறான எண்ணம். அதை விச்சிந்தி அதை முழுமையாக தகர்த்து எரிந்துவிடு. இது அப்படின்னால என்ன ஆகிறது, பும்ஸ்துவம் சபலீகுருஷ்வ. பும்ஸ்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம், பும்சஹா அப்படின்னா மனுஷா, பும்ஸ்துவம் அப்படின்னா மனுஷ்யத்வம். ஞாபகம் இருக்கா, துர்லபம் த்ரயமே வைத்தது தேவ அனுகிரகேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயா பும்ஸ்துவம் சபலீகுருஷ்வ. இந்த மனுஷ்யத்வம் கிடைத்ததற்கான பலனை முழுமையாக பெறுவாயாக, அல்லது எந்த பர்பஸுக்காக மனுஷ்யத்வம் மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கிறதோ அதை பூர்த்தி செய்வாயாக. எப்போ எப்போ வந்து சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தில் அதில் ஈடுபடுத்தி அதில் இருந்து கொண்டு இந்த சரீரமானது மடியறதோ, அல்லது இந்த சரீரம் மடியற மட்டும் இதை மூணும் செய்து கொண்டிருக்க வேண்டும் இல்லையா, அப்படி சொல்லப்படுறது. இப்படி பண்ணுறதுனால சிரவண ஞான யோகத்தினால இந்த மனுஷத்துவத்திற்கான மீனிங் கிடைக்கிறது, பர்பஸ் கிடைக்கிறது. இகச்சேத் அவிதி சேத் அத்த சத்தியமஸ்தி நச்சேத் அவேதித மகதீ வினஷ்டிஹி. சப்போஸ் இந்த அளவற்ற லிமிட்லெஸ் இன்ஃபைனட் பிரம்மம் நான் என்கிற இந்த அறிவு இதை உணராமல் இதை தெரிந்து கொள்ளாமல் அப்படியே இந்த மனுஷ ஜென்மாவானது கழித்து விட்டோமே என்றால் பிறவி பயன் பயனற்றதாகிடும். அதனால் என்ன, இன் எவ்வளோ விஷயம் நம்ம வாழ்க்கையில் அடைந்தாலும் எவ்வளோ விஷயம் கிடைத்தாலும் நமக்கு கடைசியாக என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் வருது, லாஸ் இன்ஃபைனைட் மகதீ வினஷ்டிஹி, அளவற்ற நஷ்டத்தையே நீ அடைந்தாயாக அப்படிங்கிறார். சப்போஸ் இந்த வேதாந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு எங்கேயாவது நம்ம போயிட்டு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அதை கேட்குறோம் இதை கேட்குறோம் அப்படின்ட்டு போயிட்டோமே ஆனால், அல்ல அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காமல் இந்த பக்கமே வராமல் போயிட்டோமே ஆனால் பும்ஸ்துவம் நிஷ்பலஹா,
இப்படி பண்றதுனால பும்ஸ்துவம் சபலீ குருஷ்வ நான் வந்து பர்சனலா எதுவும் சொல்லல இங்க ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறத இந்த உபனிஷத் வாழ்க்கையும் இது கேன உபனிஷத் மகதே வினஷ்டிஹி அந்த உபனிஷத் சொன்னதை வந்து ஆச்சாரியால் கோடிட்ட அதை வந்து எடுத்து சொல்கிறேன் இல்லையா சபலீ குருஷ்வ இன்ஃபைனைட் லாஸ் ஆகிடும் அதனால் சிரவண மனன நிதித்தியாசனத்தை விட்டுறாதே அதற்கு தேவையான கர்மயோகம் உபாசனா யோகத்தை விட்டுறாதே அதனால் கேஷ் கிளாஸு கிளாஸ் விசாரத்தை விட்டுடவே விட்டுடாத வேதாந்தத்தை விட்டுடாத இப்படியெல்லாம் சொல்லப்படுறது இல்லையா நமக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதை ஆழமாக ஞாபகப்படுத்துகிறார் 412 சர்வோபாதி விநிர்முக்தம் சச்சிதானந்தமத்வயம் பாவயாத்மானமாத்மஸ்தம் ந பூய கல்பசேத்வனே ஆத்மானம் பாவய இங்கே என்ன சொல்கிறார் ஆத்மானம் பாவய அப்படின்னு அர்த்தம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி இல்லையா பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி இது நான் அப்படிங்கிற விஷயம் ஸ்வரூபம் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பலவிதமான சப்தங்கள் ஒரு ஒரு ஸ்லோகமும் பார்த்தேன்னா ஒரு ஒரு விஷயமாக ஒரே விஷயத்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லப்படுறது இல்லையா இதை மனப்பாடம் பண்ணினாலும் சரி மனப்பாடம் பண்ண முடியலாமல் இதை திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி இதையே மனசில் மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே இல்லையா அப்படி மனசை அந்த கரணத்தை முழுமையாக பிரம்ம விஷயத்தில் ஆத்ம விஷயத்தில் உயன்றவிடு அதிலேயே நிலைத்தீரு ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா சர்வ உபாதி நிர்முக்தம் சர்வ உபாதி எல்லா விதமான உபாதி உபாதி காரியம் என்ன சொல்கிறதுங்க உடம்பு மனசு இந்த ஷரீரத்ரயமானது உபாதி அந்த உபாதி காரியம் அந்த ஷரீரத்ரயத்திலிருந்து அதற்கு சம்பந்தப்பட்ட கூடிய எல்லா விதமான உற்றார் உழுணர் இல்லை எல்லா விதமான பொருள் ரிலேஷன்ஷிப்பு அதற்கு சம்பந்தப்பட்ட சிட்டுவேஷன் இது எல்லாமே என்ன பண்ணோம் விநிர்முக்தம் விநிர்முக்தம் அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபம் இது எதற்கும் உட்பட்ட விஷயம் சரீரத்திற்கோ இந்த சரீர சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திற்கும் உட்பட்டதல்ல ஏன்னா ஆத்மா எப்படிப்பட்டது சத் சித் ஆனந்த அத்வயம் இல்லையா இது எல்லாம் எதெல்லாம் கூறப்படுகிறதோ இது எல்லாவற்றுக்கும் சத்தாக எக்ஸிஸ்டன்ஸாக இருப்பாக சைத்தன்யமாக இதெல்லாம் இயங்கிறதுக்கான சைத்தன்ய கான்ஷியஸ்னஸ்ஸாக அத்வயமாக ஆனந்தமாக ஆனந்தம் ரொம்ப முக்கியம் விநீர்முக்தம் ஆனந்தம் சம்பந்தப்பட்டது ஏன்னா எது உட்படாததோ எது பூரணமோ அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் அகம் இங்கே ஞாபகப்படுத்துகிற பாருங்க சச்சித் ஆனந்த அத்வயம் ஆத்மா புரியுறதா சச்சிதானந்தா இத்தனை நேரத்துக்கு நமக்கு தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் நமக்கு மனப்பாடம் தெரியும் ஆத்மா கஹ சச்சிதானந்த ஸ்வரூபா சத்கிம் த்ரிகாலே அபாத்யம் சத் த்ரிகாலே அபி திஷ்டதி சித் கிம் ஞானஸ்வரூபா ஆனந்த கிம் சுகஸ்வரூபா எங்கே படித்தோம் எனக்கு ஞாபகம் இல்லையே இது தத்துவபோதத்தில் படித்தோம் சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மஸ்வஸ்தா ஆத்மஸ்வரூபா ஆத்மாஸ்தம் இல்லையா அப்படி என்ன இந்த பாவயாத்மன ஆத்மனஹா ஸ்தம் அப்படின்னா எங்கே இதை இப்போ இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி எண்ணி பார்க்கணும் எதை கொண்டு தியானிக்கணும் இல்லையா இது மனதில் ஆத்மாஸ்தம் இந்த அந்தகரணத்தில் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அகம் சித்த விருத்தி பாவ அபாவ சாட்சி சைதன்யா
இல்லையா நான் இருக்கிற விருத்திகள் வந்தாலும் விருத்திகள் இல்லாமல் இருப்பதற்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் யோவேத நிஹிதம் குஹாயாம் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்று இந்த அந்தகரணத்தில் அந்த அந்தகரண சாட்சி ஸ்வரூபம் நான் என்று திருக்கலயதி திருப்பி திருப்பி இதை எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா சர்வோபாதி விநிர்முக்தம் சச்சிதானந்தமத்வயம் அப்புறம் என்னது அதனால் இப்படி பண்ணுவது மூலியமாக எந்த அகங்கார மமக்காரம் அப்படிங்கிற விபரீத பாவனாவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோமோ அது எல்லாம் என்ன ஆகிடும்னா அதெல்லாம் அதோடைய வீரியம் இழந்து அதோடைய எது எதனால் புஷ்டிப்படுகிறதோ அதெல்லாம் இழந்து என்ன ஆகிடும் நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஸ்பான்டேனியஸாக நேச்சுரலா ஆத்மா சச்சிதானந்த அத்வயம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இருக்கும் அதனால் என்ன ஆயிடுறது அத்வேன ந கல்பயதே அத்வேன ந கல்பயதே பூயா இப்போ என்ன ஆயிடும் என்ன நான் இந்த சரீரமல்ல மனசல்ல அப்படின்னு ஆழமாக அது எனக்கு புரிந்த பிறகு என்ன எதை எதனால் இந்த என்ன ஆகிறது இங்கன்னு சொல்கிறார் அப்படின்னா அத்வேன ந கல்பயதி நான் இந்த உடம்பு சரீரம் அப்படிங்கிற விஷயத்தினால தான் அடுத்த ஜென்மா ஏற்படுறது இல்லையா அகங்காரத்தினால அகங்காரம் நான் என்று கருதுவனால அடுத்த ஜென்மா ஏற்படுறது அத்வேன ந கல்பயதி அப்படின்னா இப்படிப்பட்டவன் இந்த சமாதி இப்படிப்பட்ட ஞானியானவன் அடுத்த ஜென்மாவுக்கு அன்ஃபிட் ஆகிறான் அடுத்த ஜென்மாவனுக்கு அன்ஃபிட் ஆகிறான் ஏன் என்றால் அவன் பிறந்ததும் இல்லை இறந்ததும் அவன் இல்லை அகங்காரம் அவன் இல்லை ஷரீரம் அவன் இல்லை அப்படின்னு ஞான நிஷ்டை கொண்டவன் அதனால் இந்த ஷரீரம் தேக அபிமானமானது முழுமையாக நீங்கினதுனால பூயஹா மீண்டும் அத்வேன அப்படின்னா மீண்டும் இந்த அத்வேன அப்படின்னா என்ன புனகா திருப்பி திருப்பி இந்த ஜர்னி பண்ணுறோம் இல்லையா திருப்பி திருப்பி போயிட்டு வருது மார்க்கம்னு அர்த்தம் அது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் எதை குறிப்பிடுறதோ அதற்கவன் இன்எலிஜிபிள் அன்ஃபிட் அப்படி சொல்கிறாருங்க அதாவது ஜீவன் முக்திஹி ஜனன மரண ரஹிதா அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்று உணர்ந்ததுனால ஜென்ம மிருத்தியுலேருந்து விடுபட்டவனாக ஆகிறான் அப்படி சொல்லப்படுறது இல்லையா அப்போது இந்த ஜனன மரணத்துக்கு காரணமானது காமான்ய காமயதே மன்யமானஹா சகாமபிர்ணீயதே தத்ர தத்ர பர்யாப்த காமாஸ்ய குதாத்மனஹா த்விஹைவ சர்வே பிரளியந்தி காமாஹ அப்போது எந்த கர்த்திருத்வம் அது காமமாக நான் என்கிற அகங்காரம் நான் என்கிற எண்ணம் எப்படி முண்டக்க உபநிஷத்தில் என்ன 3:2:2 அந்த மந்திரத்தில் கூறுறார் போல எந்த காமமே அதுக்கு தான் அந்த காமமே எனக்கு அடுத்த ஜென்மாவை கொடுக்கும் கடைசி நேரத்தில் என்ன நினச்சிக்கிறியோ அதே விஷயமாக நீ அடுத்த ஜென்மா உனக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லப்படுறது இங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னா அகங்கார உடம்பு மனசுன்னு நான் என்ற அடையாளம் கண்டு கொள்வது மூலியமாக அதற்கு அதனால் என்னாருது பலவிதமான ஆசைகள் பலவிதமான விஷயங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற அபூர்ணத்துவத்துடைய வெளிப்பாடு அதனால் என்ன ஆகிடுறது அதனால் மீண்டும் ஜென்மா ஏற்படுகிறது இப்போ இப்படி இவன் எப்படிப்பட்டவன் இந்த சமாதி இதில் பண்ணி கொண்டவன் சர்வான் காமான் சஹ எல்லா விதமான காமமற்றவன் அல்லது ஸ்வரூபம் எப்படிப்பட்டது எல்லாம் பூரண ஸ்வரூபம் என்று உணர்ந்ததுனால அத்வேன ந பூயா கல்பயே மீண்டும் பிறப்பதற்கோ மறு ஒரு ஜென்மாக்கோ ஈஸ் டிஸ்குவாலிஃபைடு அப்படி சொல்கிறது என்ன அர்த்தம் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ந ஜாயத்தே ந மிரியத்தே அஜஹா நித்யஹா சாஸ்வதா அகம் இதி ஞானேன அத்வேன ந பூயா கல்பயே அப்படி சொல்கிறது அப்படி நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் 413 சாயேவ பும்சஃப் பரிதிருஷ்யமானஹா
चाएव पुंस परिदृश्यमानम् आभास रूपेण फलानुभूत्या शरीरमाराज्यववन्निरस्थम् पुनर्न संधत्त इदं महात्मा। हे महात्मा, यारु महात्मा? புணர்ன சந்தத்தை, மீண்டும் இந்த சரீரம் மனசு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு என்ன அவன் அடையாளம் கண்டு கொள்ள மாட்டான். அவனுக்கு நான் இந்த சரீரம் மனசு அப்படிங்கிற எண்ணமானது முழுமையாக நீங்கிவிடும் இல்லையா. ஐடென்டிஃபிகேஷன் வித் பாடி மைண்ட் என்ன ஆகிடுறது, டோட்டலாக நீங்கி விடுறது நிதித்தியாசனத்தினால. ஏன், நான் அப்படிங்கிறதுக்கு பிரம்மஸ்வரூபா சைத்தன்ய சச்சிதானந்த அத்விதீய ஆத்மா அப்படிங்கிறதுனால என்ன. அப்போது இந்த உடம்பு இதை இதில் இதில் ஐடென்டிஃபிகேஷன் இதில் ஏற்படக்கூடிய இந்த 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 தேக அபிமானம் இது எல்லாமே என்ன ஆகிடுறது, இது எல்லாமே முழுமையாக நீங்குவதனால எப்படி இருக்கான் இந்த மகாத்மன் ஞானி அப்படின்னா என்ன, ரெடியாக இருக்கா. என்ன ரெடியா, எந்த பஞ்சபூதத்தில் எந்த பிரகிருத்தியிலேருந்து இந்த சரீரம் வந்ததோ அது திரும்பியும் அங்கே போய் ஒடுங்கிறதுக்கான விஷயமாக இருக்கான். அவன் இந்த பிரகிருதிக்கு சாட்சி, பிரகிருதிக்கு அதிஷ்டானமாக பிரம்மனாக அகம் அப்படின்னு உணர்ந்ததுனால இந்த பிரகிருதி இந்த உடம்பும் என்ன அது எங்கேருந்து வந்ததோ அங்கே போகிறதுக்கு டோட்டலாக ரெடியாக இருக்கான் அப்படிங்கிற விஷயம். அப்போ என்னாகிறது, இந்த பற்று தேக பற்று அபிமானம் எது விபரீத பாவனாகவாக இருந்ததோ அது முழுமையாக நீங்கியதாக. அதனால் என்ன, ஷரீரம் நிரஸ்தம் ஆராத். காஃபி ஆறிடுத்தா, ஆறி குடிக்கணுமா, ஆறிடுத்து காஃபி ஆறிடுத்து அப்படி சொன்னோம். அந்த ஆறிடுத்து இல்லை, ஆராத் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம், டோட்டலாக முழுமையாக ஷரீரம் நிரஸ்தம். ஷரீரம் நிரஸ்தம் அப்படின்னா டோட்டல் டிஸ்ஐடென்டிஃபிகேஷன். இந்த தேகம் நான், இந்த மனசு நான் அப்படிங்கிற தேகப்பற்றானது முழுமையாக நீக்கப்பட்டவன் அவன் மகாத்மன். அப்புறம் எப்படி கருதுகிறான், ஷவவது நிரஸ்தம். இன்னொரு உதாரணம் கொடுக்குறாரு, என்ன இது, என்னது இந்த சரீரம், என்னது ஷவவத்து, ஷவத்து போல. புரியுறதா, பார்யா பிப்யதி தஸ்மின் காயே இல்லையா. இப்போது பஜகோவிந்தத்தில் இதே ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சரீரம் பிராணன் என்ன, பிராணன் போயிட்டு பவனகா என்ன, இது போக போயிட்டு இருக்கிற மட்டும்தான் இந்த சரீரம். உற்றார் உணர்வேறு உனக்கு ரெஸ்பெக்டு, நேம், ஃபேம் எல்லாமே இது பிராணனானது கிளம்பிடுத்துன்னா என்ன, அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடியவா எல்லாருமே பக்கத்தில் வரத்துக்கே பயப்படுவா இல்லையா. பஸ் தஸ்மின் காயே. அப்போ இங்கே என்ன, இந்த சரீரமானது ஷவவத்து நிரஸ்தம், இது வெறும்னு ஒரு ஜட வஸ்து, அதில் எதற்கு எனக்கு பற்று, அதில் டோட்டல் கொஞ்சம் கூட ஓனர்ஷிப் இல்லாமல் இருப்பது இல்லை. இப்போது இது வந்து ஒரு ஒரு சவத்தை போல அது அப்படி கருதி இதில் இருக்கக்கூடிய எல்லா பற்றியும் அபிமானத்தையும் நீக்கிறது. நிரஸ்தம், நிரஸ்தம்னா முழுமையாக நீக்கப்படுகிறது. என்னது, ஆபாச ரூபேன பரிதிருஷ்யமானம் இல்லையா. இந்த சரீரம் மனசு ஆபாச ரூபேன, முக்கியமாக நான் 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 என்று கருதுவது எது, உடம்பு மனசை கொண்டு அடையாளம் கண்டு கொண்டிருந்தேனோ அது என்னது, அது வெறுமன சிதாபாசா, வெறுமன பிரதிபிம்பம். உண்மையாகவே அதற்கு இருப்போ, அதற்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸோ கிடையாது. என்னுடைய ஓன் என்ன, மேனிஃபெஸ்டேஷன் தான், என்னுடைய பிரதிபிம்பம் தான் அது. அது என்னுடைய மித்யா ரூபா. அகங்காரம் எப்படிப்பட்டது, மித்யா ஐயாம். எது சத்தியம், ஐயாம் அகம் பிரம்ம சத்தியம். புரியறதா. அப்போது எப்படி வந்து டூப்பு படுவாளோ படத்தில், சினிமாவில் டூப்பு தெரியல, டூப்பு டூப்பு வந்து எல்லா ஸ்டண்ட்டு அவர் பண்ணிட்டு போயிடுவார், அது மாதிரி இங்கே இந்த ஸ்மால் ஐ, இந்த சிதாபாச சகித அகங்காரம் நான் என்று கருதுவது இது வெறும்ன டூப்பு, டூப்ளிகேட் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அது என்னுடைய லோயர் நேச்சர், அதில் எந்த ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது. நான் இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வெறும்ன ஆபாச ரூப பரிதிருஷ்யம், இது வெறும்ன பரிதிருஷ்யம்னா ஒரு இமேஜ் போல, ஒரு இமிட்டேஷன் மாதிரி, வெறும் தோற்றம் மட்டுமே, உண்மையாலே அது நான் கிடையாது. அதற்கு உதாரணம் பும்சகா சாயேவ,
பும்சஹா சாயேவ, எப்படி சாயாவை சாயா அல்லது ஷேடோவானது அனுபவத்தில் இருக்கிறதோ என் கூடவே வருகிறதோ இல்லையா, ஆனால் அது எப்படி, அது உண்மையாகவே கிடையாது. ஆபாச ரூபேன பரிதிருஷ்யமான சாயா இவ ஷரீரம் ஷவவத்து நிரஸ்தம். ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்கோ. அதனால் என்ன ஆகிடுறது, பலானுபூத்தியா, அப்படி ஷரீரம் நான், மனசு நான் அப்படிங்கிற விஷயம் கருதாமல் அதில் அதிலிருந்து அந்த விபரீத பாவனாவிலேருந்து விடுபட்டு அகம் பிரம்மஸ்வரூபம் அகம் ஆத்ம சைத்தன்யங்கிறதுனால பலானுபூத்தியா, இந்த அபூர்ணமான விஷயத்தை கொண்டு ஐடென்டிஃபை பண்ணுறது நீக்கிவிட்டு அகம் பூரண பிரம்ம கலயதி ஹிருதி அப்படி சொல்லப்பட்டது இல்லையா, நான் பூரண பிரம்மஸ்வரூபம் அப்படி கருதுவதனால் முன்னாடி சொன்ன மாதிரி இவர்கள் மகாத்மா மீண்டும் நான் இந்த உடம்பு மனசுன்னு இதில் கொஞ்சம் கூட பற்று வைக்காமல் ஒரு க்ஷணம் கூட அது நான் அப்படின்னு கருதாமல் இந்த ஜீவன் முக்தி இந்த நிதித்தியாசனத்துடைய என்ன எண்டோ அதை இந்த மகாத்மாக்கள் அடைகிறார்கள். இதம் மகாத்மா புனர் ந சந்ததா அப்படிங்கிறத சொல்கிறார். ஃபர்தராக என்ன சொல்கிறாருங்கிறது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.